ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம கிச்சனில் சிக்கன் 65 தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 65 செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்து நான் 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு நீங்கள் போன்லெஸ்ஸான சிக்கன் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா சிக்கனையும் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1/2 tablespoon அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சில்லி பவுடர் 1/2 spoon அளவுக்கு காரத்துக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் தனியாத்தூள், இது கூட கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1/2 tablespoon அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது கூடவே கரம் மசாலா 1/2 spoon அளவுக்கு போட்டுக்கோங்க. தயிர் 1 tablespoon அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 tablespoon அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 lemon எடுத்து புளிஞ்சிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு சேர கலந்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் 1 முட்டையை எடுத்து நான் உடச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் இதில் எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. இதில் நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை. இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. 1/2 hour அப்புறம் நம்ம பார்க்கலாம். 1/2 hour அப்புறம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சிக்கலாம். பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லாவே எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம தனித்தனியாக எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது, மேலே எல்லாமே நல்லா கருகி வந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக வேக விட்டு இடுங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டோம். இப்போ நல்லாவே வெந்து வந்திருக்கு. ஒரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இதை போட்டுட்டு உடனே திருப்பி விடாதீங்க. இதில் இருக்கிற மசாலா எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் ஒரு 5 minutes நல்லா வெந்த பிறகு திருப்பி விடுங்க. நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது மாற்றினதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பேட்சையும் போட்டு இதே மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு பேட்ச் ஃபுல்லாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இன்னொரு பேட்ச் நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுட்டு இதே மாதிரி ஒரு 5 minutes நல்லா வெந்த பிறகு திருப்பி விடுங்க. பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துடுச்சு ஒரு சைடு. இப்போ நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கலாம்.
இப்போ நம்மளுடைய ரெண்டாவது பேட்சும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆயிலேருந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட சிக்கன் 65 சுட சுட ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் ஈஸியாக சிம்பிளாக நம்மளே வீட்டில் மொறுமொறுன்னு உள்ளே நல்ல சாஃப்டான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.